துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்சேயவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? இதெல்லாம் வைரம் வைடூரியமா அம்புடும் கவரிங்க.
மொத்தமா கொண்டே காயெல்லாம் கடையில போட்டாலும் 50 ரூபாய்க்கு கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வருஷத்துக்கு 15,000 நகைக்கே செலவு போட்டுரும், ஆனா அது ஒரு 50 ரூபாய்க்கு கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. போய் சொல்றீங்க, அம்முடி மதுரை புது மண்டபத்துல வாங்கணும், நீங்க வந்தாலும் உங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. அப்படியெல்லாம் குறையே இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறைய வைக்கலாமா? வைக்க கூடாது. இந்த பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இருந்தும் கூட அனாதையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்ன எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரியளாக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்க கூடாது. எந்த குறையும் வைக்க கூடாது அப்படி எண்ணத்துனாலா இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் தோரம் பருப்பு ஒருபடி தோரம் பருப்பு சாம்பார் அந்த யாவத்திலே உட்கார்ந்து இருக்கேன். இந்த பருப்பு ஞாபகத்துல பொறுப்பு பருப்பா விழுந்திருக்கு. மிகப்பெரிய பொறுப்பு காமலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் மட்டும்தான் காமலுக்கு போறோம், என்கிட்ட சேர்ந்து வேற யாரு வர்றாங்களா அப்படிங்கறலாம் தெரியல. அது ஆட்களை சந்திச்சா தான் யார் யாரும் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காமலுக்கு போனோம், காமலுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போனோம். ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாம எந்த ஒரு காரியமே நடக்காது. ஏன்னா பிரம்மா என்ன பண்றாரு, முதல் முதல்ல படிப்பு தொழில தொடங்குறாரு. படிப்பு தொழில தொடங்கி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார். இந்த உயிரினங்கள் எல்லாம் என்னாச்சா, பேயா மாதிரி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடாது, நம்ம படைத்த உயிரினங்களே பேயா மாதிரி நம்மளையவே திறப்பது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில கொடுத்த சிவபெருமானிடம் போய் கேட்கிறார். ஐயா, படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாதிரி என்னையவே திறப்புது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். வேற முதல் முதல்ல ஒரு காரியத்தை தொடங்க போறோம், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா முதல்ல யார வணங்கிட்டு நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிப்போம்? விநாயகர் பெருமானை வணங்கிட்டு தான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எல்லாருமே ஆரம்பிப்போம். ஆனா பிரம்மா என்ன பண்றாரு, விநாயகர் பெருமானை வணங்காமலே படைப்பு தொழில தொடங்கிறார். அதனால படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாதிரி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது. பிறகு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு காரியத்தை தொடங்கினாரா பிரம்மா? பாருங்க, ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்னா, சாதாரண மானிட பிறவையில பிறந்த நம்ம எல்லாம் தெய்வத்துடைய துணை இல்லாம இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. தெய்வத்தை யாராவது நேர்ல பாத்துருக்கீங்களா? ஒரே ஒருத்தவங்களால மட்டும்தான் இறைவனை நேரடியா பார்க்க முடியும். சித்தர்களால மட்டும்தான் இறைவனை நேரடியா பார்க்க முடியும். அதனாலதான் இறைவனை கண்டவர்கள் சித்தர்கள், இறைவனை காண துடிப்பவர்கள் பக்தர்கள். சித்தர்களுக்கு பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இறைவனை தேடி போனா அவங்க எல்லாரும் பக்தர்கள், இறைவனை தேடி வந்தா அவங்கதான் சித்தர்கள். தாயும் தந்தையும் கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை வணங்கிட்டு நம்ம காவலுக்கு போறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னா நம்மளுடைய தாயும் தந்தை தான். அந்த தாயும் தந்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போல நினைக்கிறேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அண்ணன் தந்தையை அன்பின் இல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. Thank you.